இன்றைய முக்கிய செய்திகள். மதசார்பற்ற ஜனதா தளத்தில் இருந்து தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வால் இடைநீக்கம். பாலியல் குற்றத்தை சகித்துக் கொள்ள முடியாது என அமித்ஷா கருத்து. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. வட மாவட்டங்களில் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. கோவிஷீல்டு தடுப்பூசியால் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு என தயாரிப்பு நிறுவனம் ஒப்புதல். தேர்தல் பத்திரங்களை வாங்கியதால் பாஜக அரசு அமைதி காப்பதாக காங்கிரஸ் விமர்சனம். திரைப்பட கதாநாயகர்கள் போல சாகசம் செய்ய வழிகாட்டும் பயிற்சி. இளைஞர்களிடையே பிரபலமாகி வரும் பார்க்கோ விளையாட்டு. வணக்கம். ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடாவின் பேரன் திரு பிரஜ்வால் ரேவண்ணா மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரு தேவேகவுடாவின் பேரனும் திரு ரேவண்ணாவின் மகனுமான திரு பிரஜ்வால் ரேவண்ணா ஹாசன் மக்களவை தொகுதியில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியில் போட்டியிடுகிறார். கடந்த 26ஆம் தேதி அத்தொகுதியில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் திரு பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 3000 ஆபாச வீடியோக்கள் காங்கிரஸ் வசம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஜெர்மனிக்கு அவர் தப்பி ஓடிவிட்டார். திரு பிரஜ்வால் ரேவண்ணாவின் பாலியல் அத்துமீறல் நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் நடத்தி வரும் கர்நாடக மகளிர் காங்கிரசார் அவரது உருவப்படத்தை தீ வைத்து எரித்தனர். பல 100 பெண்களின் வாழ்க்கையை நாசமாக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக திரு மோடி மௌனம் காப்பது ஏன் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியிருந்தார். எதிர்கட்சிகள் மட்டுமின்றி சொந்த கட்சிக்குள்ளும் திரு பிரஜ்வாலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. தலைமறைவாக உள்ள அவரை மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என அக்கட்சியின் எம்எல்ஏவும் மூத்த தலைவருமான திரு சம்ருதி மஞ்சுநாத் போர்க்கொடி தூக்கினார். கட்சி முக்கியமா அல்லது பேரன் முக்கியமா என திரு தேவேகவுடா முடிவெடுக்க அவர் வலியுறுத்தினார். திரு ரேவண்ணா மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆபாச வீடியோக்கள் குறித்து விசாரணை நடத்த கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ளது. இந்நிலையில் திரு பிரஜ்வால் ரேவண்ணாவை மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. திரு பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்களை சட்டப்பேரவை தேர்தலில் திரு ரேவண்ணாவை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் திரு தேவராஜ கவுடாவிடம் மட்டுமே வழங்கியதாக திரு ரேவண்ணாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கார்த்தி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பெண்களுக்கு எதிரான திரு பிரஜ்வால் ரேவண்ணாவின் செயல்பாடுகளை சகித்துக் கொள்ள முடியாது என்று கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர் மீது கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலடியாக ஆபாச வீடியோ விவகாரம் பூதாகரமாகும் என பாஜகவினர் முன்கூட்டியே எச்சரித்த போதும் மீண்டும் அவரை தேர்தலில் நிறுத்தியது ஏன், திரு பிரஜ்வால் ரேவண்ணா தப்பியோட அனுமதித்தது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. கோவை மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்த திரு சுதந்திர கண்ணன் என்பவர் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வருவதாக கூறி கடந்த 26ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோவை வந்த நிலையில் தனது பெயரும் தனது மனைவி பெயரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்ததாக கூறியிருந்தார். இதேபோல தங்கள் பகுதியில் நீக்கப்பட்டிருப்பவர்களின் பெயர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அதுவரை வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி திரு கங்காபூர் வாலா, நீதிபதி திரு ஜி சந்திரசேகரன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான போது மனுதாரர் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அவகாசம் தரப்பட்ட போது உரிய படிவங்களில் விண்ணப்பித்திருக்க வேண்டியதுதானே என்று வினவினர். வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியதிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலை வீசுவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் கரூர், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்சமாக 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
எச்சரித்துள்ளது. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம் அதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதனிடையே தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று மாலை தென்காசி குற்றாலத்தில் இடியுடன் பலத்த மழை பெய்தது. கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் ரத்தம் உறைதல், மாரடைப்பு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதனை தயாரித்த நிறுவனமே இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2019 டிசம்பர் இறுதியில் பரவ தொடங்கிய கொரோனாவை தடுக்க இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கியது. இந்த மருந்தை இந்தியாவில் திரு புனாவாலாவின் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் தயாரித்து கோவிஷீல்டு என்ற பெயரில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் விற்பனை செய்தது. இந்த மருந்தால் மாரடைப்பு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்படுவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் கோவிஷீல்டால் மாரடைப்பு ஏற்படவில்லை என்றும் தனிநபர்களின் நடவடிக்கைகளே மாரடைப்பிற்கு காரணம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தடுப்பூசியால் உயிரிழப்பு, மாரடைப்பு உள்ளிட்ட தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இங்கிலாந்தில் 51 வழக்குகள் பதிவாகியுள்ளன. 1,500 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி தொடரப்பட்ட இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது முதல் புகார்தாரரான ஜெமி ஸ்காட் என்பவர் தரப்பில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னர் மூளையில் ரத்தம் உறைந்து நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டதாகவும் மருந்தில் குறைபாடு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை மறுத்து வந்த அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணத்தில் சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியால் டிடிஎஸ் எனப்படும் ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த தட்டுகள் குறைதல் ஆகிய பக்க விளைவுகள் ஏற்படலாம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அஸ்ட்ராஜெனேகாவின் இந்த ஒப்புதலால் கோவிஷீல்டு தடுப்பூசியால் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் இழப்பீடு கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்தியாவில் 175 கோடி கோவிஷீல்டு டோஸுகள் போடப்பட்டிருக்கும் நிலையில் எக்ஸ் தளத்தில் இளைஞர் காங்கிரசின் தேசிய தலைவர் திரு ஸ்ரீனிவாஸ் விடுத்துள்ள பதிவில் கோவிஷீல்டு தொடர்பான பிரதமர் திரு மோடியின் நன்றி பேனர் எங்கே என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் அமைதி காப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இளைஞர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட இதுதான் காரணமா என வினவியுள்ள அவர், இதனால்தான் சீரம் நிறுவனம் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை பாஜகவிற்கு வழங்கியுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். உதகை கொடைக்கானல் செல்ல வரும் 7ஆம் தேதி முதல் இ பாஸ் பெற வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு வியாபாரிகளும் சுற்றுலா தொழிலை சார்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் உதகையில் வாகன நெரிசலை குறைக்க வரும் 7ஆம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. June 30ஆம் தேதி வரை இ பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. இதற்கு உதகை கொடைக்கானல் பகுதி வியாபாரிகள், ஓட்டல் உரிமையாளர்கள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த உத்தரவை அமல்படுத்தினால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறினர். பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகி இருக்கு. இது பழைய கொரோனாவை எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. நாங்கள் எப்படின்னா, நாங்கள் ஏப்ரல் கடந்த 10 மாசமா நாங்கள் கடன் உடனே வாங்கி கரெக்டாக அந்த 2 மாசம் தான் நாங்கள் சம்பாரிச்சு குடும்பத்தை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவோம். இப்போ எங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. இந்த 2 மாசத்தில் நீ வர கெஸ்ட்டு வந்து எப்படி நாங்கள் சம்பாரிச்சு எங்கள் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி குடும்பங்களுக்கு நாங்கள் எப்படி கஞ்சி ஊற்ற போகிறோம்னு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மலர் கண்காட்சி போன்றவர்களுக்கு வருவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் வரும். அப்பொழுதும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைவாகும் போது இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். உதகை கொடைக்கானலுக்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் முன்னதாகவே தங்கும் அறைகளை முன்பதிவு செய்வதாகவும் திடீர் இ பாஸ் முறை பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் ஓட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். கோடை விற்பனையில் கிடைக்கும் வருமானத்தை வைத்தே குடும்பத்தின் ஓராண்டு தேவைகளை நிறைவேற்றுவதாக கூறிய வியாபாரிகள் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக கூறினர். சாலையோர கடை நடத்துவோர் மற்றும் சிறு வியாபாரிகளும் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இன்றைய இளைஞர்களின் விளையாட்டு நேரத்தை நவீன தொழில்நுட்பங்கள் பறித்து கொண்டுள்ளன. அவர்களை விளையாட்டின் பக்கம் ஈர்க்க புதிது புதிதாய் சாகசங்களை புகுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சாகச விரும்பிகளுக்கு வரப்பிரசாதமாக சென்னையில் தற்போது பிரபலமாகி வரும் பார்க்கூர் விளையாட்டு குறித்த செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். கா
கட்டடத்திற்கு கட்டடம் தாவுவது, உயரத்திலிருந்து அனாயசமாக குதிப்பது, தாக்குவது, தப்பி ஓடுவது, இவைதான் ஹாலிவுட் படங்களின் சண்டை காட்சிகள். ஜாக்கி சான், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் ரசிகர்களை கவர இந்த வேகமும் விவேகமும் தான் காரணம். இது போன்ற சண்டை காட்சிகளை அடிப்படையாக கொண்டு சாதாரண மக்களும் விளையாடும் வகையில் உருவாக்கப்பட்டதே பார்க்கூர் எனும் வித்தியாசமான விளையாட்டு. வெளிநாடுகளில் மிகவும் பிரபலமாக உள்ள இந்த அபாயகரமான விளையாட்டு சென்னையிலும் தற்போது நுழைந்திருப்பதுதான் சுவாரஸ்யம். Joining parkour was one of my life's best history. Because வாய்ப்பு தேர்ற டைம்ல வந்து I had something to look forward on a daily basis. ஒரு 9-to-5 ஜாப் இருந்தது, ஏன்னா அப்போ வந்து ஒன்றுமே இல்லை பண்ணுறது. ஆனால் இந்த பார்க்கூர் டான்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் கெட் மீ கோயிங். நிறைய பேர் எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, லைக் 9-to-5 ஜாப் போகிறவங்களாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னோட அன்ஃபிட்டாக இருந்திருக்கான், என்னோட மூவ்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கான். இப்போ பார்த்தா எனக்கு மேலே சமயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டடத்திலிருந்து மற்றொரு கட்டடத்திற்கு தாவுதல், ஜன்னல் வழியாக குதித்தல், படிக்கட்டுகளில் தாவி ஓடுதல் என திரைப்படங்களில் பார்த்த காட்சிகளை அனுபவ ரீதியாக உணர வைப்பதுதான் இந்த பார்க்கூர் பயிற்சி. தீவிரவாதிகள் தாக்குதலை எதிர்கொள்ள தேசிய பாதுகாப்பு படையினருக்கும் இந்த பயிற்சி வழங்கப்படுவதில் இருந்து அதன் தரம் புரியும். பிரத்யேக உள்கட்டமைப்புடன் சென்னையில் அளிக்கப்படும் பார்க்கூர் பயிற்சி இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மும்பை அட்டாக்குக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபோர்ஸஸ் வந்து பில்டிங்குக்குள்ளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டாம்ப் பண்ண உள்ள அப்படின்ற இதுக்காக தான் அவங்களுக்கு பார்க்கூர் யூஸ் ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால், என்எஸ்ஜியில் வந்து அவங்க டெல்லி கேம்பில் வந்து ஒரு பார்க்கூர் செட்டப்பே வச்சு, ஸோ நாங்கள் போய் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணோம். எமர்ஜென்சி டைமில் வந்து ஒரு பில்டிங்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஸோ மேலேருந்து எப்படி கீழே ஸ்கேல் பண்ண முடியும், விண்டோஸ்குள்ளே ஃபாஸ்ட்டாக போக முடியும், வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ சேஃபாக ரோல் பண்ணி உள்ளே போக முடியும், ஸோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். கிராமங்களில் மரத்தில் ஏறி தாவி தாவி விளையாடியது, கிணற்றுக்குள் குதித்தது, வாய்க்கால்களை தாண்டியது போன்ற சிறு வயது நினைவலைகளை திரும்ப கொண்டு வருவது மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் பயிற்சி பெறுபவர்கள். சைல்ட்ஹுட்ல வந்து நம்ம சின்ன டவுன்ஸ்ல வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா மரத்துல ஏறிடுவோம், கிணறுல குதிச்சிருவோம், பேடி ஃபீல்ட்ஸ்ல ஓடுவோம். அப்போ அதே கிட்டத்தட்ட ஒரு பார்க்கர் தான். ஆனா சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வசதியெல்லாம் இருக்காது, அந்த ஸ்பேஸே இருக்காது அண்ட் லைஃப். பட் இந்த வயசில் ஐ எம் பேசிக்கலி ரீலிவிங் தட் சைல்ட்ஹுட் தான். அந்த சின்ன வயசில் என்னென்ன பண்ணுவோம் அதை தான் திரும்ப ரீலீவ் பண்ணுறோம். அண்ட் இதில் என்னென்னா இதெல்லாம் பண்ணும்போதே ஒரு வித்தியாசமான ஃபிட்னஸ் ரெஜிம் கூட இது. இந்த விளையாட்டுக்கு ஆதரவு அளிக்கும் இளைஞர்களும் இளைஞிகளும் முழு மனதுடன் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். உடலையும் உள்ளத்தையும் ஒரே நேர்கோட்டில் வைத்திருப்பதுடன் கடினமான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுக்கவும் பயனுள்ளதாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். காலேஜ் போகிறோம் இல்லை ஒர்க் பண்ணுறோம், நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். நிறையா பேர் பசங்கள்லாம் ரேண்டமாக ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கி பாடி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லாருக்கும் செட் ஆகாதுல. யூ ஹாவ் டு ஃபைண்ட் சம்திங் தட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் யூ. அண்ட் ஐ திங்க் பார்க்கூர் ஒர்க்ஸ் ஃபார் அ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். தட்ஸ் வை யார் வேணாலும் இதை பிக்கப் பண்ணிக்கலாம். அதுதான் ஒன்லி அட்வான்டேஜ். திஸ் வில் ஒர்க் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம். ஈஸியாக 8 out of 10 பீப்புளுக்கு பார்க்கூர் வில் ஒர்க் அவுட் பிகாஸ் இட்ஸ் ஸ்கில் பேஸ்ட் பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ இட் வில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். தட்ஸ் வை யூ ஹவ் டு பிக் இட் அப். எந்த ஒரு விளையாட்டானாலும் முறையாக பயிற்சி இருந்தால்தான் முழு பலனும் கிடைக்கும். பார்க்கூர் போன்ற சாகச விளையாட்டுகளுக்கோ கூடுதல் பயிற்சியும் மனதை ஒருமுகப்படுத்துதலும் அவசியம். பயிற்சியின்றி சாகசம் புரிய முயற்சித்தால் கரணம் தப்பினால் மரணம்தான். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 9வது T20 உலகக்கோப்பை போட்டி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் வரும் June 1 முதல் 29 வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் ரோஹித் சர்மா தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அறிவிக்கப்பட்டுள்ளார். யஷஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சாகல், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுடன் IPL போட்டிகளில் சாதித்த இளம் வீரர்கள் சிவம் துபே, சஞ்சு சாம்சனுக்கு முதன்முறையாக வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கேஎல் ராகுலுக்கு பதிலாக இளம் வீரர் ரிங்கு சிங் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள்.
மதுரையில் 3 ரூபாய்க்கு முட்டை விற்கப்படுவதால் மக்கள் ஆர்வத்துடன் மொத்தமாக வாங்கி செல்கின்றனர். ஓராண்டாக முட்டை விலை 6 முதல் 7 ரூபாயாக விற்கப்பட்டது. தற்போது முட்டை உற்பத்தி மாவட்டங்களான சேலம், ஈரோடு, நாமக்கல்லில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் விலை குறைந்து வருகிறது. இந்நிலையில் மதுரையில் வாகனங்களில் முட்டைகளை கொண்டு வந்து 30 முட்டை 90 ரூபாய் என்று கூவி விற்பனை செய்து வருகின்றனர். ஈரோடு மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கட்டுப்பாட்டு அறை தொலைக்காட்சி பழுதான நிலையில் 2 மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்துள்ள அறையின் கண்காணிப்பு கேமராவில் நேற்று ஏற்பட்ட பழுது நீக்கப்பட்டது. இந்நிலையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பார்ப்பதற்கான திரை பழுதடைந்ததை அடுத்து உரிய ஆய்வு செய்ய ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தின் நினைவாக 93வது ஆண்டாக உப்பு அள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று முன்தினம் திருச்சியில் புறப்பட்ட உப்பு சத்தியாகிரக யாத்திரை குழுவினர் இன்று வேதாரண்யத்தில் சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அகஸ்தியன் பள்ளிக்கு சென்ற அவர்கள் கடற்கரையில் உப்பு அள்ளினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 188 புள்ளிகள் குறைந்து 74,482 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 38 புள்ளிகள் குறைந்து 22,604 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,000 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,750 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து ஒரு கிராம் 87 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியால் மாரடைப்பு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அதனை தயாரித்த நிறுவனமே இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.